ஹாய், நான் உங்க தீபதர்ஷினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி ஆண்ட் அண்ட் தி கிராஸ்ஹாப்பர் பை சோமர்செட் மேகம். இந்த ஸ்டோரியில வர கரெக்டர்ஸ் தி ஆண்ட் கிராஸ்ஹாப்பர், ஆத்திரே ஒரு கரெக்டரா வர்றாரு சோமர்செட் மேகம், ஜார்ஜ் ராம்சே அண்ணன், டாம் ராம்சே தம்பி, க்ரோன்ஷா டாமுடைய ஃப்ரெண்ட், அ ஓல்டு விமன், டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட லேடி. ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ஆத்தருடைய ஃபுல் நேம் வில்லியம் சோமர்செட் மேகம். இவருடைய லைஃப் டைம் 1874 to 1965, 1874 1965 வரைக்கும். இவர் ஒரு பிரிட்டிஷ் பிளே ரைட். சின்ன வயசுலேயே தன்னுடைய பேரண்ட்ஸை இழந்து அவங்களுடைய அங்கிள் மேகமை வளர்க்குறாரு. இவருடைய வெல் நோன் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீசா ஆஃப் லாம்பர்த். இவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப கிரிப்ஸ் அண்ட் கிளியராக இருக்கும். இந்த ப்ரோஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஹென் பார்ப்போம். தி ஆண்ட் அண்ட் தி கிராஸ்ஹாப்பர் அப்படின்ற ஒரு ஃபேபிளோட ஆத்தர் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபேபில் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் கூட அப்ளை பண்ணி ரொம்ப ஹியூமரஸாக ஐரானிக்காக ஒரு ட்விஸ்டோட வந்து முடிக்கிறார். ரெண்டு பிரதர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இவங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபேட், தலையெழுத்து எப்படி மாறுது அப்படின்றத இந்த மாரல் லெசனை வச்சு ரொம்ப ஐரானிக்காக அழகாக சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃபேபிள்னா என்னன்னு பார்ப்போம். ஃபேபிள்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு குட்டி கதை, அனிமல்ஸை வச்சு ஒரு மாரல் கருத்தோட முடிஞ்சால் அதை என்னன்னு சொல்லுவோம், ஃபேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேபிளில் ஆத்தர் நம்ம குழந்தைகளாக இருக்கும் போது நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம், அதில் ஒன்று நம்ம கூட ஷேர் பண்ணுறாரு. அந்த ஸ்டோரி தி ஆண்ட் அண்ட் தி கிராஸ்ஹாப்பர், எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி. இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா, மழைக்காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னா வெயில் காலத்தில் தனக்கு தேவையான ஃபுட்டை எல்லாமே சேமித்து வச்சுக்கும். வேரஸ் இந்த கிராஸ்ஹாப்பர் வெட்டுக்கிளி என்ன பண்ணும், மழைக்காலத்தை பற்றி கவலைப்படாத, வெயில் காலத்தில் அப்போ தேவையான ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்ட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணும். மழைக்காலம் வருது, எறும்பு தான் சேமித்து வச்சுருந்த ஃபுட்டை சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது. கிராஸ்ஹாப்பர் ஒரு ரெண்டு மூணு நாள் பட்னியாக இருக்குது. நாலாவது நாள் வந்து கிராஸ்ஹாப்பர் ஆண்கிட்ட கேட்குது, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுன்னு. உடனே எறும்பு கேட்குது, நீ என்ன பண்ணிட்டு இருந்த சம்மர் டைம் ஃபுல்லாக? கிராஸ்ஹாப்பர் பதில் சொல்லுது, நான் பாட்டி பாடிட்டு இருந்தேன். எறும்பு ரொம்ப நக்கலாக ஒரு கிளாசிக் பதில் சொல்லுது, சரி நீ போய் இப்போ என்ன பண்ண, டான்ஸ் பண்ணு. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் ஆத்தர் சொல்ல வர மாரல் என்ன, ஹார்ட் ஒர்க்கிங், யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கான ரிவார்ட் கூலி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வேரஸ் ரொம்ப ஜாலியாக ரொம்ப லேசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட், அதுக்கான தண்டனை வந்து உண்டு அப்படின்றது இதுக்கான மாரல். இந்த சம்மரியில் இப்போ வரப்போகிற நம்ம பார்க்க போகிற சம்மரியில் ஆத்தர் இந்த மாரலை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறார் தன்னுடைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் கூட அப்ளை பண்ணி. அது என்னென்னு பார்ப்போம். ஒரு நாள் ஆத்தர் ஜார்ஜ் ராம்சே அப்படின்னு ஒரு லாயரை ரெஸ்டாரண்ட்டில் லன்ச் டைம் அப்போ மீட் பண்ணுறாரு. இவரை பார்த்தா ரொம்ப வந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாரு. என்னமோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா பேர்டன் சுமைகளும் வந்து தன்னுடைய தோள்கள் ஷோல்டர்ஸ் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோடு உட்காந்துருக்காரு. உடனே ஆத்தர் போயிட்டு ஹாய் சொல்கிறாரு. ஜாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கு வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. ஆத்தர் கேட்குறாரு, ஏன் வந்து இவ்வளோ சேடாக இருக்கிறீங்க, யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணது? டாமா கேட்கும் போது ஜார்ஜ் வந்து, ஆமாம் டாம் தான் இந்த தடவையும் டிஸ்டர்ப் பண்ணுறான். சரி டாம் தான் ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறானே, அவனை விட்டலாமேன்னு சொல்லிட்டு ஆத்தர் ரிப்ளை பண்ணுறாரு. உடனே ஜார்ஜ் ராம்சே லாயர் அண்ணன் கரெக்டாக அவனுடைய தம்பியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். டாம் அவனுடைய லைஃப்பை ரொம்ப டீசெண்டாக வந்து பிஹேவ் பண்ணான், நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணான், கல்யாணம் பண்ணான், அவனுக்குன்னு ரெண்டு குழந்தைகள் இருந்தது, ரொம்ப ரெஸ்பெக்டபிள் லைஃப்பை அவன் லீட் பண்ணான், ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதோ கல்யாண வாழ்க்கையோ மேரேஜ் லைஃப்போ எனக்கு செட் ஆகலை, பிஸ்னஸையும் மேரேஜையும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிட்டேன், லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறேன். தான் சேமித்து வச்சுருந்த பணத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டேன், ஈரோப்புக்கு போகிறான், கேபிட்டல் ஆஃப் ஈரோப்பு போய் 2 இயர்ஸ் 2 வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து லைஃப்பை லீட் பண்ணுறான். எல்லா பணமும் காலியான பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாலோ பண்ணுறான். டாம் ஹேண்ட்ஸமாக இருப்பான், ப்ளஸ் அவங்ககிட்ட பணம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களே கூட சேர்த்துக்கிறதால ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு தொடர்ந்து கடன் கொடுக்கறது, இன்காமை பற்றி அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது, ஸ்டெடியான ஒரு இன்கம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்தது. டாம் சொல்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய தேவைக்கு நெசசிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி பணம் எல்லாமே வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும், ரொம்ப வந்து ஃப்யூச்சர் பிளானோட இருக்காது, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காது, இது எல்லாமே ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்றத டாமுடைய கருத்து. ஜார்ஜ் ஒரு லாயர். சரி, இவரை பற்றி பார்க்கலாம். ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் மேன், ரெஸ்பெக்டபுள் மேன். இவர் என்ன பண்ணுவார்னா அடிக்கடி வந்து டாம் தம்பி வந்து கெட்டுட்டானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்து ஏதாச்சும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணு, அதில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக வந்து திரும்ப வான்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பார். ஆனால் டாம் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்குன்னு மோட்டார் கார் வாங்கட்டும், ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரித்தனமாக வந்து செலவு பண்ணுவான். ஜார்ஜ் வந்து கடைசி வரைக்கும் வந்து தம்பி வந்து நல்ல நிலைமைக்கு வருவான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் ஒன்றுமே மிஞ்சும். டாம் வந்து அவன் நினச்ச படி அவனுடைய லைஃப் வந்து ரொம்ப லத்தார்ஜிக்காக லக்ஸூரியஸாக என்ன பண்ணிட்டு இருப்பான், ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். டாம் வந்து செட்டில் ஆகவே மாட்டான். சரி, இப்பெல்லாம் இருக்க டாமை இன்னும் மோசமாக போய் என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா, காக்டெயில் கோழி சண்டை இருக்கு இல்லையா, அந்த கோழி சண்டைக்கு எல்லாமே வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டான். கோழி மேலே பெட் கட்டுறது, காக்டெயில் ஃபைட்டில் போய் இன்வால்வ் ஆகுறது. ஒரு சர்வராக என்ன பண்ணுறான், பாரில் வேலை செய்கிறான். அதுக்கு பின்னாடி தான் அந்த கோழி சண்டை நடக்கிறது. டாக்ஸி டிரைவராக இருக்கான். ஒரு லாயருடைய தம்பி டாக்ஸி டிரைவர், பார்ல சர்வர், காக்டெயில் ஃபைட்டு, ரேஸ் குதிரை, செக்ஷுவல் ப்ராசிக்யூஷனில் ஈடுபடுறது, இதெல்லாம் டாம் வந்து ரொம்ப அன்ஈஸியாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான். ஒரு காலகட்டத்தில் டாம் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்து ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் க்ரோன்ஷா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்ககிட்ட வந்து 500 pounds அமௌண்ட் வந்து கடன் வாங்கியிருப்பான். ஆனால் அதை திருப்பி கொடுக்குற பழக்கம் டாமுக்கு கிடையாது. அதனால் என்ன ஆகுது, க்ரோன்ஷா வந்து ஜார்ஜ் அவங்க அண்ணங்கிட்ட வந்து மிரட்டுறான், உங்கள் தம்பி என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான், கொடுக்கலனா நான் என்ன பண்ணுவேன், அவனை கையோல் ப்ரிசன்ட்க்கு என்ன பண்ணுவேன், ஜெயிலுக்கு அமுச்சுடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஜார்ஜ் திரும்ப எஃபோர்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான் சேமித்து வச்சிருந்த பணத்துலேருந்து 500 pounds வந்து க்ரோன்ஷாவுக்கு கொடுத்து அந்த ப்ராப்ளமாக அதோட செட்டில் பண்ணுறாரு. இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உண்மை கிடையாது. டாம் க்ரோன்ஷா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஜார்ஜை சீட் பண்ணி அவனை ஏமாற்றி இந்த 500 pounds வாங்கியிருக்காங்க. செக் எப்போ அவங்க கைக்கு வந்ததும் உடனே டாமும் க்ரோன்ஷாவும் மாண்டி கார்லோ அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு சில மந்த்ஸ் அங்கே ஒரு மந்த் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 20 years அவன் அந்த லைஃப் வேண்டாம், பிஸ்னஸ் வேணான்னு வெளியில் வந்து 20 years ஆகுது. என்ன பண்ணுறான், ரேஸ் குதிரை மேலே ரேஸ் வச்சு பணம் செலவு பண்ணுறான், கேம்பிளிங் சூதாட்டம் ஈடு பண்ணுறான், ரொம்ப பிரிட்டி கேர்ள்ஸ் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைக்கிறான், பணக்கார ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்றான், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறான். அவனுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா டாமுடைய ஏஜ், தம்பி கேரக்டர் டாமுடைய ஏஜ் 46, ஆனால் அவன் பார்க்கறதுக்கு 35 மாதிரி இருப்பான். ஒரு நல்ல கம்பானியனாக இருப்பான், எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டாலும் நல்ல ஒரு கம்பானியனாக இருப்பான். ரொம்ப ஜாய்ஃபுல், ரொம்ப ஜாலியாக இருப்பான். அவனை நீங்கள் எப்பயுமே வந்து கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. சரி, தம்பி கேரக்டர் பார்க்கலாம். புவர் ஜார்ஜ், அண்ணன் கேரக்டர் இருக்காரு இல்லையா, அண்ணன் கேரக்டர் ஜார்ஜ், இவர் பார்த்தீங்கன்னா லாயரு. அவனை விட டாமை விட ஒரு வயசு பெரியவர், 47 years, ஆனால் பார்க்க 60 வயசு மாதிரி இருப்பார். இவர் ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார் ஆஃபீஸில். கிட்டத்தட்ட வருஷத்துக்கே மொத்தமாக 4 நாள் தான் லீவ் போடுவார். காலையில் 9:30 ஆஃபீஸ்க்கு போகிறவர், 6 மணிக்கு தான் வழியில் வருவார். கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு 4 பெண் குழந்தைங்க இருக்குது. இவர் ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணத்தில், தன்னுடைய சம்பள பணத்தில், சேவிங்ஸில் 1/3 என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வைக்கணும். அது தன்னுடைய ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசு பார்த்திங்கன்னா 55 வயசில் ஜார்ஜ் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ரிட்டையர் ஆன பிறகு தான் சேமித்து வச்ச பணத்தில் கண்ட்ரி ஹவுஸ், கிராமப்புறமாக பார்த்து ஒரு வீடு ஒன்று வாங்கணும், அங்கே கார்டனிங் விவசாயம் பண்ணணும். கல்ஃப் கேம்னா வந்து ஹாக்கி ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதில் ஒரு குட்டி பாலை வச்சு ஒரு ஹோலில் வந்து அந்த பால் போயிட்டு அது உள்ளே உட்காரணும், அதுதான் வந்து கல்ஃப் கேம். இதெல்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஜார்ஜுடைய ஃப்யூச்சர் பிளானாக இருந்தது. சரி, இப்படிலாம் இருக்க ஜார்ஜு ஏன் இப்போ வந்து ரொம்ப ஸ்டார் பண்ணிட்டு என்னவோ உலகத்தில் இருக்க எல்லா புடனுமே அவர் மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காரே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க. உடனே திரும்பி ஜார்ஜ் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கைகளை வந்து ரப் பண்ணுறாரு, கைகளை ரெண்டு பக்கமும் தேய்ச்சிட்டு திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார்.
டாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப யங்காக இருக்கிறான், குட் லுக்கிங்காக இருக்கிறான். ஆனால் இன்னும் 4 இயர்ஸ் கழிச்சு, இப்போ 46 வயசு டாமுக்கு, இன்னும் 4 இயர்ஸ் கழிச்சு அவனுக்கு என்ன ஆகிடும், 50 இயர்ஸ் ஆகிடும். அவன் கையில் வந்து இது வரைக்கும் சேவிங்ஸோ மற்றபடி எந்த ஜுவல்ஸோ ப்ராப்பர்ட்டிஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஜார்ஜ் என்ன பண்ணுறாரு, சம்பள பணத்தில் 1/3 சேமித்து வைக்கிறாரு. அவர் கையில் 50 வயசு ஆகும்போது அவர் கையில் 30,000 pounds 30,000 pounds வந்து அவர் கையில் இருக்கும். டாம் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக் ஐடியெலாம் வந்து இருக்கிறான், ரொம்ப ஊதாரித்தனமாக இருக்கிறான். ஆத்தர் என்ன பண்ணுறாரு, டாமுக்காக ரொம்ப சிம்பத்தைஸ் பண்ணுறாங்க. அண்ணன் ஒரு லாயராக இருக்காங்க, ஆனால் டாம் வந்து இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு ஆத்தருடைய சிம்பத்தி ஃபுல்லாமே அந்த கிராஸ் ஹாப்பர் மேலே பட்ட மாதிரி, இப்போ யார் மேலே பட்டாரு, டாம் மேலே வந்து சிம்பத்தைஸ்